ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஃபைனலாக நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட் அந்த பட்டி மார்ட் ஸ்டோரில் ஆட் பண்ணக்கூடிய எல்லா ரிவார்ட்ஸுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, ப்ரோ லோல் அமௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா ப்ரோ, ப்ரோ யார் காஸ்ட்யூம் ஏதாவது வருமா ப்ரோ, ப்ரோ கன் ஸ்கின் வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இந்த எல்லா கொஸ்டினுக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்சர் கிடச்சிருச்சிங்க ஓகேங்களா. அதுக்கு நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது கூடவே நம்ம கேமுக்குள்ளே அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ் வந்து நீங்கள் எல்லோரும் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், லீக்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கன் ஆல்த்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் 1 வீக்கில் நமக்கு இந்த ஜூன் மந்தோட புயா பாஸ் வந்து முடிஞ்சிருங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜூலை மந்தோட புயா பாஸ் வந்து வரும். ஸோ அது வந்து நமக்கு அந்த ட்ராப் ஈவெண்ட் வரப்போகுது இல்லையா நெக்ஸ்ட் மந்தில், அதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. ட்ராப் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய முக்கியமான ஒரு மேல் பண்ணில் அப்புறம் ஒரு அப்புறம் வந்து ஒரு ஃபீமேல் பண்ணிலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த புயா பாஸில் தான் வரப்போகுது. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்களேன். இதில் மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து ஒருத்தான ரிவார்டுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஏகே கன் ஸ்கின்னாக இருக்கட்டும். ஸோ அப்படியே வந்திங்கன்னா மேலே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்கின்னு, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்ணிலு, அப்புறம் கன் கிரேட்ஸு, அப்புறம் எமோட்டு அதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. இது வந்து நமக்கு அந்த ட்ராப் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகிறதுனால நிறைய ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்த்தாக கொடுக்கானுங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இல்லை எமௌண்ட்டை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல வேண்டியிருக்குது, நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ எமௌண்ட் கடைசியாக நான் பற்றி உங்களுக்கு அப்போ சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேஜிக் ஃப்ரெக்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸு, இந்த எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறது க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கானுங்க. அண்ட் இந்த ஒரு புயா பஸ்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டபுள் சீட் கார் இருக்குது பார்த்திங்களா, ஸோ எங்களை அதோ இந்த கார். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் வந்து வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதில் மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது கேமிங் சிம்னு சொல்லுவாங்க லைட், அந்த ஒரு ஒரு ஐயோ அந்த ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும், அதில் கண்ணு தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சிம்பிள் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பன் ஐ மீன் இந்த புயா பாஸோட மேல் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் காஸ்ட்யூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைக் நீங்கள் இந்த பனியன் போட்டு ட்ரௌசர் போட்டிருப்போம் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அவதாஸு, பேனர்ஸு, அப்புறம் சர்ஃபோர்ட் ஸ்கின் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பானுங்க. ஆக மொத்தம் இந்த புயா பாஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒருத்தான டிவைஸ் தான் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த புயா பாஸ் நீங்கள் வாங்குறதா ஐ மீன் வாங்குற மாதிரி அடையில இருந்தீங்க அப்படின்னா அந்த மந்த் எண்டில் கண்டிப்பாக நமக்கு அந்த ஆனிவர்சரி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ட்ராப் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி டெஃபினட்டாக ஒரு எப்படி சொல்கிறது டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து வருங்க ஓகேங்களா. ஸோ அது மேபி நமக்கு வந்து லக்கி வில் ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் புயா பாஸ் போகிற ஐடியில் இருந்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கம்மியான டைமண்ட்டுக்கே வாங்கிக்கலாம். ஸோ அவசரப்பட்டு ஸ்டார்டிங்லேயே போடுறாதீங்க, இப்பயே சொல்லிடுறேன். அண்ட் இது தவிர இந்த ஒரு புயா பாஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராக கொடுக்குற மாதிரி அந்த பேக் பேக் ஸ்கின்னு கலெக்ஷன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. இதில் மெயினாக அந்த பக்கு பெட்ருக்கு பார்த்தீங்களா, பக்கோ புக்கோ பியூஜின்னு வரும் அந்த பெட்டோட நேமு. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் இதில் கொடுத்துருக்கானுங்க. இந்த பெட்டு நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேங்களா. ஸோ அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டோக்கன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வழக்கமாக நமக்கு அந்த கிரேட்டில் கொடுப்பானுங்க இல்லையா. ஸோ அதே மாதிரியே வந்து கொடுத்துருக்கானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதில் வந்து நிறைய அந்த டோக்கன்ஸு அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த அனிமேஷன் அமௌண்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இங்கே வந்துட்டு பாருங்கள் அந்த ஸ்கை விங்ஸ்க்கு கப்பல் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கிரேட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் மந்தில் வரக்கூடிய புயா பாஸ் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் இதில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமௌண்ட் வந்து கொடுக்கல இல்லையா. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஃபைலில் வந்து எமௌண்ட் எதுவும் ஆட் பண்ணலை. கண்டிப்பாக அந்த புயா பாஸில் ஒரு எமௌண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மேபி நமக்கு அந்த அச்சீவ்மெண்ட் சிஸ்டத்தில் ஒரு எமௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ரீயாக அந்த அந்த எப்படி சொல்கிற 4000 பாயிண்ட் 6000 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணால் அந்த எமௌண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த எமௌண்ட் வந்து இருந்த மாதிரி இருந்துச்சுங்க, பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது காணும். மேபி ஏதாச்சும் ஒரு புது எமௌண்ட் இதில் ஆட் பண்ணி வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டி மார்ட் ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நிறைய புது ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஃபஸ்ட்டு அந்த ரிவார்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பட்டி மார்ட் ஸ்டோரில் இதை வந்து எப்போ ஆட் பண்ணுவாங்கன்ற டேட்டை பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பாசிபிள் டேட் இருக்குதுங்க. ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மிங் ஜூலை ஃபஸ்ட்டோ செகண்டோ சம்திங் அந்த ரெண்டு டேட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கிற ரேங்க் சிஸ்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து முடிய போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரேங்க் சிஸ்டன் ஸ்டோராக இருக்கட்டும், எஃப்எஃப் டோக்கனு, கில் டோக்கனு, ஸோ இந்த மாதிரி ஸ்டோர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பட்டி மா ஸ்டோரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேட்டு. செகண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆனிவர்சரி ஈவெண்ட் வருது இல்லையா. ஸோ எல்லாமே அதாவது நமக்கு ஆல்மோஸ்ட் பாதி ஈவெண்ட்டுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆனிவர்சரி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ அதனால் 6th
கம்பல்சரி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி மாற்றுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா நமக்கு இப்போ இன்னும் மேபி எனக்கு ஒன் வீக் தான் இருக்குது, எனக்கு அந்த ஒன் வீக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீசன் சேஞ்ச் ஆகும் இல்லையா, ஸோ அந்த சீசனில் மாற்றுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து இல்லை என்ன ரிவார்ட்ஸ் ப்ரோ ஆட் பண்ண போகிறாங்க, லோல் அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்களா, இல்லை புது காஸ்ட்யூம்ஸ் வருமா, கன் ஸ்கின்ஸ் வருமா, அதை ரேர் ஐட்டம் ஏதாவது வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண தான் போகிறாங்க. லைக் எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இது ஒரு இதை இங்கே இன்னொரு இன்குபேட்டர் டாப் காஸ்ட்யூமாக இருக்கட்டும், அப்புறம் இந்த லோல் அமௌண்ட்டு, அப்புறம் இந்த புது அமௌண்ட்டு, அப்புறம் இந்த பன்னி காஸ்ட்யூமு, இந்த ஒன் பஞ்ச் மேனு, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா படி மா ஸ்டோரில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து கன்ஃபார்ம் தான், பட் நமக்கு கிடையாது ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, இது எல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறாங்க. பட் அதர் சர்வர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீ ஃபயரோட ஃபாரின் சர்வர்ஸு, ஸோ அங்கே மட்டும்தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. நம்ம இந்தியன் சர்வரை பொறுத்த வரைக்கும் படி மா ஸ்டோரில் அப்டேட் பண்ண போகிறாங்க. அது என்ன ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த ஒரு பண்டிலாக இருக்கட்டும், இந்த கோல்டு ராயல் பண்டில், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில், மெயினாக இந்த வாட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எமோட்டும் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. நீங்கள் கேட்டிருந்த மாதிரியே அது எமோ ஐ மீன் எது என்ன எமோட்டுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஹாய் சொல்கிற எமோட்டு. அப்பா எவ்வளோ பேர் ரேர் எமோட் பார்த்தீங்களா, ஸோ அந்த எமோட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐ மீன் படி மா ஸ்டோரில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதுதான் நம்ம இந்தியன் சர்வரில் நெக்ஸ்ட் படி மா ஸ்டோரில் ஆட் பண்ணக்கூடிய பண்டில்ஸ் ஓகேங்களா. இது தவிர ஒரு சில ஃபீமேல் பண்டில்ஸையும் வந்து ஆட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்ற சர்வரில் என்ன தான் வந்து ஒன் பஞ்ச் மேனு போக்குவரத்துல ஆட் பண்ணாலும் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கோல்டு ராயில் வந்த பண்டில், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இத்து போன அந்த எமோட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறானுங்க. எனிவேஸ் மக்களே எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே சும்மா வச்சிருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரியாச்சும் ஆட் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டியதான், அதை தவிர வழி கிடையாது. எனிவேஸ் மக்களே எதையுமே ஆட் பண்ணாமல் அப்படியே சும்மா வச்சிருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரியாச்சும் பண்டில்ஸ் எமோட்ஸ்லாம் ஆட் பண்ணுறது நல்லது தான் ஓகேங்களா. ஸோ அதனால் மற்றது எப்போ ஆட் பண்ணுறாங்கன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம டியூஜி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனாக கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்ளை பண்ணிடலாம். அதில் ஃபஸ்ட்டு கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ வர வர வீடியோ லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நான் தான் பொறுப்பு ஓகேங்களா. ஸோ என்னன்னா நான் வந்து லைக் எப்படி சொல்கிறது வெளியில் என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கிட்ட ஆயிடுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடியோ மேக் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுது. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி லேட் ஆகுது. இன்கேஸ் நான் வந்து மதியான டைமில் ஃப்ரீயாக இருந்தேன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு மேக் பண்ணிடுவேன். பட் நான் வீட்டுக்கு வரதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7:00 ஆகிடுது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் வீடியோ மேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகுது வீடியோ வரத்துக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க மக்களே, உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆனால் 7:00 7:30 கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போட்டுருவேன் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த M1H1 கன் ஸ்கின் வந்து எப்போ ப்ரோ ரிங் ஈவெண்ட்டில் திருப்பி வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ரிங் ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சான்ஸ் இல்லை ப்ரோ. லைக் நமக்கு அந்த EOM1014 கன் இருக்கு, ஐ மீன் EOM1H1 கன் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அது மேபி திருப்பி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த 6th anniversary ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அதை நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா, அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ டார்க்னல் வந்து எப்போ திருப்பி வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நமக்கு அந்த 6th anniversary ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த வாட்டி ரிட்டன் பேக்கில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஐட்டமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ டார்க்னல் தான் ஓகேங்களா. ஸோ அது வந்து நமக்கு மேபி இந்த ரிங் ஈவெண்ட்லையோ இல்லை தக்கிராயில் ஈவெண்ட்லேயோ வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு அந்த ஜூலை மந்த் எண்டு இல்லை ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. நான் டேட்டை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 1 million கமிங் சோன்னு போட்டிருந்தாரு, டெஃபினட்டாக ரீச் பண்ணுவோம் ப்ரோ. பட் இப்போது நமக்கு 4 இயர்ஸ் ஆச்சு ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து, 4 இயர்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக நமக்கு வந்து 61K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 100K கூட ரீச் பண்ணல, கண்டிப்பாக ரீச் பண்ணுவோம் 100K. ஐ மீன் மேபி நமக்கு இன்னொரு 2-3 மந்த்ல ரீச் பண்ணுன்றது என்னோட எய்மு. பட் பார்க்கலாம் அட்லீஸ்ட் 100K ரீச் வரதான்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1 மில்லியனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டைமிங் எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சீக்கிரமே நம்ம வந்து ரீச் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ சீக்கிரமே நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஸ் ஆஃப் லெவலுக்கு நம்ம வந்து ரீச் ஆகணும், ஐ மீன் அடுத்த லெவலுக்கு போகணும், 1 மில்லியன் ரீச் ஆகணும். டெஃபினட்டாக ரீச் பண்ணுவாங்க நம்ம டியூஜி ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்கள் இருக்கீங்க இல்லையா, கண்டிப்பாக நம்ம வந்து ரீச் பண்ணுவோம். அண்ட் இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் இல்லாமல் நான் இந்த இடத்துல இல்லை மக்களே. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி மக்களே. ஸோ இந்த ஒரு வீடியோவை நான் அதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் நீங்கள் மறக்காமல் கமெண்ட், ஐ மீன் நீங்கள் இருக்கிறதா கமெண்ட் பண்ணுற அந்த ரெட் கலர் ஹார்ட் இன்ஸ்மில் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், லீக்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும், மெயினாக வந்து நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட் அந்த படி மா ஸ்டோரில் ஆட் பண்ணக்கூடிய முக்கியமான மெயின் ரிவார்ட்ஸ் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே. Believe life has lot of surprises for everyone. Nobody can predict life. Anything can happen in life. Anything can happen. What you want will not happen. What you need will definitely happen. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது.
நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். சோ பிலீவ் இன் லைஃப். Oh, 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 oh